Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு அரிசி வச்சு நல்ல கம கமன்னு ரிச்சான டேஸ்ட்டில் புலாவ் இந்தளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். இதையும் வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்மதி அரிசி வச்சு புலாவ் பண்ணுறது. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை கழுவுனா தான் புலாவ் வந்து நமக்கு நல்ல ஒயிட் கலரில் வரும். நல்லா கழுவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசியை நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து இதை ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். புலாவை பொறுத்த வரைக்கும் நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். நெய் சேர்த்தால் தான் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இந்த சைஸில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கி புலாவ் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசினால் நீங்கள் வந்து 1 வெங்காயம் சேர்த்தாலே போதும். ஆனால் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது வந்து லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினாலே போதும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவில் நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. ஸோ இதுக்கு காரம் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோ கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க விட்டுறாதீங்க. அப்புறம் நமக்கு புலாவோட கலரும் சேஞ்ச் ஆயிரும், நல்ல ஒயிட் கலரில் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க. இல்லைனா இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சரியாக வதங்கலை அப்படின்னாலும் இதில் வந்து லைட்டான கசப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிட்டு சைடில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண மல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா சேர்த்துட்டு இது கூடவே 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். இந்த முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா புலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1:2 ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய்ப்பால் சேர்த்தோன்னா புலாவோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த புலாவோட கலருமே நமக்கு வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் உப்பு சேர்க்க முடியாது. இப்போ நம்ம எப்பயும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரைஸ் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கம கமன்னு வாசனையோட ரிச்சான டேஸ்டில் சூப்பரான புலாவ் இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ப்ரெஷர் குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், யாரும் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த புலாவுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, தால்ச்சா எல்லாமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரியே நிறைய பிரியாணி வெரைட்டிஸ், கீ ரைஸ், குஸ்கா இதெல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.